ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நம்ம கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையம், வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம எப்படி வந்து சரி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து வெறும் ரெண்டு பொருள் போதும். இந்த ரெண்டு பொருள் எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பேக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ண மூணே நாளில் வந்து உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். அந்த அளவுக்கு இது வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். சரி, இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒன்றுமே இல்லை, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஃபேஸுக்கு போடுற பவுடர் தான். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பான்ஸ் பவுடர் எடுத்திருக்கேன். அடுத்ததாக அரை ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு க்ரீம் பதத்துக்கு நமக்கு ஒரு கலவை கிடைக்கும். இந்த கலவையை நீங்கள் இந்த மாதிரி கையில் எடுத்துட்டு, நம்ம கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் இந்த மாதிரி லைட்டாக வந்து அப்ளை பண்ணாலே போதும். ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம், ஏன்னா கண் பகுதி வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான பகுதி பார்த்தீங்களா. இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் அழுத்தம் கொடுக்கணும். இது வந்து கருவளையம் மட்டும் இல்லை, நம்ம நெத்தியை சுற்றி சில இடங்களில் கருப்பாக இருக்கும், அதே மாதிரி கழுத்து பகுதியிலையும் கருப்பாக இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் இதே மாதிரி நல்லா அப்ளை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த இடத்துல இருக்கிற கழுத்து பக்கம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிற அழுக்கு வந்து ரிமூவ் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் நைட் டைமில் பண்ணிவிட்டு மார்னிங் வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு மூணே நாளில் வந்து இந்த கருவளையம் மறைஞ்சி உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கின் கலர் மாறுறதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு பேக் தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி மேலும் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.